இல்லைன்னா படிச்சிருக்கீங்களே தவிர எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியலையா உங்களுக்கு? தூக்கி போட்டாலும் காத்துல வர குப்பை மாதிரி திருப்பி திருப்பி வரீங்களே. டோன்ட் யூ ஹேவ் எனி மேனர்? சரி, என்னது மிஸ் சுமார்? இப்பவாவது அவ யாருன்னு முடிவுக்கு வந்தியா? பத்து பேருக்கு முன்னால உன் முகத்துல கறி பூசினால இன்னும் அவளை காதலிக்க போற. அவ உன்ன லவ்வரா நினைக்கலடா, லோஃபரா நினைக்கிற. நீ அவரை லோஃபர் நினைச்சது ஓ முட்டாள்தனம். தேவி, உனக்கு தெரியுமா என்ன பெண் பார்க்க வந்தவர் ராஜா? போ மாதிரியே சில நேரத்துல தலையில ஒத்தரதா வச்சுப்பேனா? என்ன நீதான் நினைச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. நேரடியா அவர்கிட்ட நன்றி சொல்ல போனப்பதான் அவர் உன்னை உயிரா காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இந்த உயிர் காதல்ங்கிற பேத்துல எல்லாம் மறந்துடு. உன் காதல் கற்பனைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு புல் ஸ்டாப் போடு. நான் சொல்றதெல்லாம் கற்பனை இல்ல தேவி, உண்மை. ராஜா ஒண்ணு மட்டும்தான் விரும்புறாரு. சத்தியமா தண்டா சொல்றேன், ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த பொண்ணை மறந்துடு. மறக்கிறது மட்டுமல்ல, எந்த இடத்திலயும் அவ பேரை கூட சொல்லக்கூடாது. உன் காதல் இந்த நேரத்தோட முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிக்க. தட்ஸ் ஆல். அப்படி முடிவு பண்ணிட்டதா சந்தியா? எனக்கு அவர் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏதோ போற இடமெல்லாம் சுத்தி சுத்தி வர்றாருன்னு தப்பா நினைச்சிட்டேன். என் மேல அவர் இவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னா நான் செஞ்ச தப்புக்கு அவர் எங்கிருந்தாலும் தேடி போவேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். எதுக்கா இங்க வந்தேன்? ராஜாவை இன்னும் அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்க? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். பத்து பேர் முன்னாலே சேர்த்த வாரி வீசிட்டு இப்ப என்ன மன்னிப்பு வேண்டியிருக்கு? தப்பு உண்மையில இல்லை. இந்த உலகத்திலேயே நீதான் ரதி, உன்னை தவிர யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு அந்த மடைய நினைச்சிருக்கான் பாரு. ஆம்பளை இங்க தாழ்ந்து போனா பொம்பளைக்கு தலகணம் தான் வரும். இன்னையே நிக்கிறேன், போ. நான் போக மாட்டேன். என்ன அவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். எதுவும் யாரையா தானா என் மேல உயிரை வச்சிருக்கிறவர எனக்கு மதிக்க தெரியல. தயவு செய்து அவர் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க பிளீஸ். Over there. பார்த்து நீயா நிச்சயம் பண்ண? அப்ப நான் எதுக்கு அண்ணன்? நீ நினைக்கிறது நடக்காது. முடியாதுன்னா முடியாது. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சத்தியமா சம்மதிக்க மாட்டேன். சத்தியம் கத்தியான எதுக்குப்பா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? தேவியே ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அதுக்கு முதல்ல காரணம் சொல்லுங்க. பொண்ணை சுத்துற பொறுக்கி பயங்கிறேன். ராஜா என்னத்தானே சுத்துறாரு? ஒரே பொண்ணை சுத்தின அது பொறுக்கித்தனமா? ஆர்குமெண்ட் வேண்டாம். அவளை நான் ஒரு பொண்ணாவே மதிக்கல. பட்டுன்னு அந்த மாதிரி சொல்லாதீங்கப்பா. பழகி பார்த்தோம், எனக்கு இல்ல அவளை பத்தி தெரியும். குடிதாமா அவனுடைய பொழுதுபோக்கு பழக்கம் எல்லாம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணி தராட்டா பர்மனண்டாவே குடிகார நடுவாரு தேவதாஸ் மாதிரி. அவ ஒரு அடங்காப்படாரி. ஒரு இன்சிடென்ட் வச்சு அப்படி முடிவு பண்ணாதீங்கப்பா, அது நியாயம் இல்ல. அவ அகம்பாவம் பிடிச்சவம்மா. அறிவாளிக்கு கொஞ்சம் அகம்பாவம் இருந்தா அதுல தப்பு இல்ல. அதுக்காக அந்த அகம்பாவத்துக்கும் ஒரு அளவு வேண்டாம். அழகு இருக்கு, அறிவு இருக்கு, அவளே சம்பாதிக்கிறா.
தன் கால நிக்கிற ஒரு பொண்ணுக்கு கொஞ்சம் தலகன இருந்தா என்ன தப்பா? அவங்க கூட உன்னால சந்தோஷமா வாழ்க்கை நடத்தவே முடியாது. ஐ அம் குவைட் ஷூர் அபௌட் இட். இப்படி நீங்க வீம்பு பிடிச்சீங்கன்னா நிச்சயமா நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரே தங்க, என் சந்தோஷத்தை நீங்க பார்க்க வேண்டாமா? இதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க, வாழ்க்கை பூரா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்படியே அவங்ககிட்ட கிரேட் குவாலிட்டி. எனி டே, ஹி இஸ் எ கிரேட் லவர். What do you mean? I mean what I say, Dad. Any day she's a great lover. And the only lover I shall ever have. All right. நீயா அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா அதுக்கு நிச்சயமா நான் தட சொல்ல போறதில்ல. அண்ணங்கிற பொறுப்புல சொன்னேனே தவிர உனக்கு அவன் தான் இஷ்டம்னா எனக்கு அப்செக்ஷனே இல்லம்மா. ஓ தேங்க் யூ டாடி. இப்பதான் என் அப்பா மாதிரி பேசிருக்கீங்க. இப்ப நிச்சயதான் போல ரெண்டு பக்கம் பெரியவாள் மனசார சம்மதிச்சு ஸ்ரீலஸ்ரீ ராவபோதர் சோமசேகர் பிள்ளையோட புத்திரன் ஸ்ரீமான் தனசேகரன் பிள்ளையோட ஒரே குமாரன் ராஜாங்கிற ராஜசேகருக்கு லே குமாரவேலு பிள்ளையோட கனிஷ்டகுமாரியும் ஸ்ரீமான் சங்கரோட ஒரே தங்கை சௌபாக்கியவதி ஸ்ரீதேவியை பாணிக்கிரகணம் பண்ணி கொடுப்பதாக நிச்சயம் பண்ணி எழுதிய சுபலக்ன பத்திரிகை. தாம்பூலம் மாத்திக்கோங்க. பிரதாப் இருக்கானா? இல்லீங்களே. அப்ப மணி அடிக்கிறேன் சொல்லக்கூடாது. அவர் வெளியூர் போயிருக்காருங்க. எப்ப வருவாரு? 26ஆம் தேதி வருவாருங்க. 26? ஐயோ, அன்னைக்கு தானே நம்ம கல்யாணம். இப்ப எப்படி? சரி, அவர் வந்தா இதை மறக்காம கொடுத்துருங்க. சரிங்க. இது கிட்ட போய் கொடுக்குறேன். விசிறிக்குது பாரு, ஒண்ணு பண்ணலாம். கதவு கடையில தள்ளி விட்டுறேன், வந்தா பாப்பான். பா, பிரதாப் ஊர்ல இருந்து வந்து கதவு திறக்கும் போது கொஞ்சம் குஞ்சு பாக்க சொல்லு. அதுக்கு தெரியாதுன்றத. என்ன சொல்றதுன்னு தெரியல. தன்னை கேக்குறதுக்கு யாரும் இல்லங்கிற தைரியம். கடவுள் ரொம்ப பேர்கிட்ட விளையாடுற. உன் கல்யாணம் நடந்தாதான் என் கல்யாணம் நடக்கும் ராஜா சொன்னாரு. எங்க கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்டா. நீ அவசரப்பட்டுட்டியா?
சில பேர் லைஃப் நாவலா போகுது, சிலருது சிறுகதையா போகுது. என்ன பண்றது? என் வயசு பொண்ணவ இருந்தாலும் அவளுக்கு அந்த கெதி அவ புருஷன் உண்டாக்கிருக்க கூடாது. கூடாதுதான். எது பெரியவங்க போய் சொல்ல அந்த கல்யாணத்தை நடத்திருக்கலாம். அந்த புருஷனாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைச்சிருக்க வேண்டாமா? நினைச்சிருப்பான். யாருக்காவது எதுக்காவது பயந்து சும்மா இருந்திருப்பான். யாருக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும்? மனசாட்சி ஒண்ணுக்குதான் பயப்படணும். பெண்கள் வீக்கர் செக்ஸ்ங்கிறதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க. ஓகே ஓகே, டேக் இட் ஈஸி.